ஆவணி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். அனல் பரந்த தீமிதி திருவிழா. அட்ராசிட்டி செய்த ஏரியூர் பாய்ஸ். நத்தி சார்ஜ் செய்த போலீஸ். பலிக்கு பலியாக நடந்த சம்பவம். பற்றி எரிந்த வேலூர் டாஸ்மாக் பார். வேலூர் சத்துவாச்சாரி அருகே அமைந்துள்ளது ஏரியூர். இப்பகுதியில் அமைந்துள்ளது திரௌபதி அம்மன் கோவில். இத்திருக்கோவிலில் கடந்த ஏப்ரல் 28 இரவு துரியோதனன் படுகளம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதில் எப்போதும் போல ரங்காபுரம், அலமேலு மங்காபுரம் உட்பட அருகருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தீமிதி திருவிழா இரவு தொடங்கி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் ஏரியூரைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலரும் ரங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. தகராறு ஒரு கட்டத்தில் மோதலில் முடிய ரங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த சிலர் தாக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் அதன் பிறகும் ஓயாத ஏரியூரைச் சேர்ந்த இளைஞர்கள் அடுத்த சில நிமிடங்களில் அலமேலு மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அதிலும் மோதல் ஏற்பட்ட ஏரியூர் பகுதி இளைஞர்கள் அவர்களையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மோதிக்கொண்ட இளைஞர்கள் மற்றும் ஆசாமிகள் அனைவருமே போதையில் இருந்ததாக திருவிழாவில் இருந்தவர்கள் கூறுகின்றனர். இத்தகைய சூழலில் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு வந்த சத்துவாச்சாரி போலீசார் மோதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது லத்தி சார்ஜ் செய்து கூட்டத்தை கலைத்தனர். ஆனால் சத்துவாச்சாரி போலீசார் கைது நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்போது கலைந்து சென்ற ரங்காபுரம் மற்றும் அலமேலு மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த 20 மேற்பட்டோர் திருவிழாவில் தாக்குதல் நடத்திய ஏரியூர் பகுதி இளைஞர்களை பழிவாங்க திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி கும்பலாக கூடியவர்கள் முகத்தில் துணியை கட்டிக்கொண்டு 2-வீலர்களில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருமுகை பகுதியை நோக்கி வேகமாக சென்றனர். அங்குள்ள ஏரியூர் சந்துருவின் டாஸ்மாக் பாருக்கு சென்ற அந்த கும்பல் அங்கு அமர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்தவர்கள் மீதும் மது பாட்டில்களை கொண்டு கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து பொருட்களை சேதப்படுத்திவிட்டு பாரில் இருந்த கேஸ் ஸ்டவ்வையும் அந்த கும்பல் தூக்கி எறிந்தனர். இதனால் தீ மலமளவென பரவியது. உடனே அங்கிருந்து வன்முறையில் ஈடுபட்ட போதை கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்ததும் வேலூர் SP மணிவண்ணன் மற்றும் போலீசார் தாக்குதல் நடந்த பார் பகுதிக்கு விரைந்து வந்தனர். உடனே தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீ முழுவதும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாருக்கு தீ வைத்த கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். முதற்கட்டமாக 15 போலீசார் பிடித்திருக்கின்றனர். தொடர்ந்து கைது நடவடிக்கை தீவிரமாகியிருப்பதால் திருவிழா நடந்த ஊர் பரபரப்பாக காட்சியளிக்கிறது. இதனிடையே சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த வேலூர் SP மணிவண்ணன் போலீசாரிடம் கடிந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மோதல் நடைபெற்ற போதே இருதரப்பையும் சேர்ந்தவர்களை கைது செய்திருந்தால் இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்களை தவிர்த்திருக்கலாமே என SP போலீசாரிடம் தெரிவித்திருப்பதாகவும் விரைந்து தீ வைத்த கும்பலை பிடித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலால் டாஸ்மாக் பார் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு April 23 முதல் May 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.